Dear students, good morning. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா remedial measures to controlling inflation. இதுவரைக்கும் what is the meaning of inflation, what are the types of inflation, causes for inflation, இதோட அதாவது effects on inflation, effects on production, effect on distribution பார்த்திருக்கோம். Next, what are the remedial measures, இந்த inflation-ஐ control பண்ண என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த ரெமிடியல் மெஷர்ஸ் எதனையாக இருக்குது அப்படின்னா த்ரீ மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று மானிட்டரி மெஷர், இன்னொன்று ஃபிஸ்கல் மெஷர், தென் லாஸ்ட் ஒன் அதர் மெஷர்ஸ், அதாவது பணவியல் முறை, நிதியியல் முறை, இதர முறைகள் அப்படின்னு மூணு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மானிட்டரி மெஷர்மெண்ட்டில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் மெஷர்ஸ் ஆர் அடாப்டட் பை த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த கண்ட்ரி. நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் அவர் கண்ட்ரி என்னன்னு தெரியும், ஆர்பிஐ. ஆர்பிஐ தான் இந்த மெஷர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் இன் பேங்க் ரேட், அதாவது வங்கி வீதத்தை உயர்த்துறது, சேல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இன் த ஓப்பன் மார்க்கெட், வெளிச்சந்தையில் அரசு பத்திரங்களை விற்பனை செய்யணும். நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாட்டரி லிக்விட் ரேஷியோ ரெண்டுமே ஹை லெவலில் இருக்கணும், அதாவது ரொக்க இருப்பு வீதமும் சட்டப்பூர்வ நீர்மை வீதத்தையும் உயர்த்துதல். லாஸ்ட் ஃபோர்த் ஒன் நுகர்வோர் கடனை அதிகப்படுத்துதல், அதாவது கன்சியூமர் கிரெடிட் கண்ட்ரோல் அண்டு ஹையர் மார்ஜின் எக்யூப்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஹையர் ரெப்போ ரேட் அண்ட் ரிசர்வ் ரெப்போ ரேட், அதாவது மீள் வாங்கல் விகிதம் மற்றும் திரும்ப வாங்கல் விகிதம், இதை எல்லாத்தையும் ரிசர்வ் ரெப்போ ரேட் இது எல்லாத்தையும் உயர்த்தணும். இது எல்லாமே மணி அதாவது மானிட்டரி மெஷர்ஸுக்கும் கீழே வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபிஸ்கல் மெஷர்ஸின் கீழே என்னென்ன வருது, அதாவது நிதியியல் முறைகளில் நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துருக்குறோம். இந்த ஃபிஸ்கல் மெஷர்ஸை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே எம் கீன்ஸ், மறந்துடக்கூடாது. ஃபிஸ்கல் மெஷர்ஸ் இஸ் நவ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டு டேக்கிள் அண்ட் இன்ஃப்ளேஷனரி சுச்சுவேஷன். த மேஜர் ஆன்டி இன்ஃப்ளேஷனரி ஃபிஸ்கல் மெஷர்ஸ் ஆர் த ஃபாலோஸ், என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரிடக்ஷன் பண்ணணும், அதாவது அரசு மீதான செலவுகள் குறைக்கணும். பப்ளிக் போரோயிங்ஸ் அண்ட் என்ஹான்சிங் டாக்ஸேஷன், அதாவது பொதுமக்களிடமிருந்து வாங்கக்கூடிய கடன்கள் மற்றும் வரி விதிப்பு முறைகளை என்ன பண்ணணும்னா விரிவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதர் மெஷர்ஸ் கேன் பி டிவைடட் ப்ராட்லி இன்டூ ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் மெஷர்ஸ். இதில் குறுகிய காலத்தில் நம்ம அதாவது பணவீக்கத்தை எப்படி கட்டுப்படுத்தலாம், நீண்ட காலத்தில் எப்படி பணவீக்கத்தை கட்டுப்படுத்தலாம். குறுகிய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பணவீக்கம் அப்படிங்கிறது எதை நம்ம மென்ஷன் பண்ணணும்னா ஜென்ரல் இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல், ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது. அதை ஷார்ட் டேர்மில் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்கேர் எஷன்ஷியல், அதாவது டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆஃப் ஸ்கேர் எஷன்ஷியல் கம்யூனிட்டிஸ் த்ரூ ஃபேர் ப்ரைஸ் ஷாப், அதாவது ரேஷனிங். நியாய விலைக்கடைகளில் ஒரு ஃபிக்ஸடு ப்ரைஸில் நம்ம கமாண்டிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேல்ஸ் பண்ணணும்னா விலை ஏறினாலும் சரி விலை ரெடியூஸ் ஆனாலும் சரி ஒரு ஒரு காமனான ஒரு ப்ரைஸ் லெவல் மெயின்டைன் ஆகும். ஸோ இது ஒரு ரெமிடியல் மெஷர்ஸ், அதாவது நமக்கு தேவையான பேசிக் எசென்சியல் நீட்ஸ் எல்லாத்தையும், பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய அது அவசியமான செலவுகள் எல்லாத்தையும், அவசியமான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா நியாய விலைக்கடைகள் மூலம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் த கவர்மெண்ட் ஹேஸ் ரிசோர்ட்டட் டு இம்போர்ட், ஸோ த இன்ஃப்ளேஷன் மே நாட் கெட் ட்ரிக்கர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது ரொம்ப தீவிரமடையாததுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய விலை அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை விலை குறையிறதுக்காக நிறைய கமாடிட்டிஸை நம்ம இறக்குமதி பண்ணலாம். நம்ம நாடுகளுடைய அந்த ஆக்ரிகேட் டிமாண்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சோம் அப்படின்னா ப்ரைஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிரும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் லாங் டேர்ம் மெஷர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பொது விலை மட்டத்துடனும் வாழ்க்கை செலவுகளுடனும் நேரடி தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய விலைமட்டத்தோடையும் அந்த பொருள் தொடர்பு இருக்கணும். நம்ம லைஃபுக்கோட லைஃபோட ஓரியன்டேஷனாக அந்த பொருளுடைய தொடர்பு இருக்கணும். அந்த மாதிரி கமாண்டிட்டிஸோட ப்ரைஸ் ரைஸ் ஆகும் பொழுது அந்த மாதிரி கமாண்டிட்டிஸை உற்பத்தி செய்கிறதுக்கான அதாவது முதலீடுகளை நம்ம ஊக்குவிக்கணும். நெக்ஸ்ட்டு சேமிப்புகளை அதிகப்படுத்துறதுக்கு மக்களுக்கு ஒரு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் லாங் டேர்ம் மெஷர்ஸ் வில் ரெக்யர் ஆக்சலரேட்டிங் எக்கனாமிக் க்ரோத், எஸ்பெஷலி த வேஜ் குட்ஸ்
which have a direct bearing on the general price and the cost of living அதாவது விலைமட்டத்தோடையும் நம்ம வாழ்க்கை முறையினுடையும் தொடர்புடைய பொருட்களை என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய விலைமட்டம் உயரும் பொழுது அந்த கமாடிட்டிஸில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் பொழுது அந்த கமாடிட்டிஸை அதாவது ப்ரொடக்ஷன் கொடுக்க நம்ம ஹெல்ப் பண்ணணும் இம்ப்ரூவிங் சேவிங் மக்களுடைய சேமிப்பு ஆர்வத்தை தூண்டணும் அப்படிங்கிறது லாங் டேர்ம் ரெமிடியல் மெஷர்ஸை சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மெஷர்ஸ் அதாவது மெஷர்ஸ் டு கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன் ரொம்ப சின்ன கொஷின் தான் கண்டிப்பாக 3 மார்க்கில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கொஷினை நல்லா படிச்சுக்கணும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் மீனிங் ஆஃப் டீஃப்ளேஷன் டிஸ்இன்ஃப்ளேஷன் அண்ட் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னா என்ன இதை மூணையும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்